ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் ரொம்ப நாளாக டிப்ஸ் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்கப்பா சரி நடு நடுவில் டிப்ஸும் போடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கேன் நிறைய டிப்ஸ் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி டிப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன டிப் அப்படின்னா நம்ம வந்து இந்த வாழைப்பூவோ வாழைத்தண்டோ நறுக்கி தண்ணியில் போடும்போது கொஞ்ச நேரத்துலேயே கருத்துடும் அப்போ வீட்டில் ஏதாவது மோர் இருந்தால் அதில் கலக்கி போடுறதுதான் வளர்க்கும் சில சமயம் வீட்டில் மோர் இல்லை அப்படின்னா புளியை கொஞ்சம் கரைச்சி அந்த புளி தண்ணியில் கூட நம்ம கட் செஞ்சு போடலாம் இந்த மாதிரி போடும்போது சீக்கிரம் கறுக்காது வீட்டில் வெண்ணெய் வாங்கி வச்சிருப்போம் கொஞ்ச நாள்லேயே அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதை அவாய்ட் பண்ண அந்த வெண்ணெய் மேலே கொஞ்சம் உப்பு தூவி வச்சுட்டோம்னா அந்த வெண்ணெய் வந்து சீக்கிரத்தில் கெடாது அதே போல் நெய் காய்ச்சி இறக்குனதுமே ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு வச்சுட்டோம்னா அந்த நெய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் துவரம் பருப்பு வச்சு செய்ய செய்கிற சாம்பாரோ குழம்போ ரசமோ ஈவினிங்கில் ஒரு தடவை நம்ம வந்து கொதிக்க வச்சுருவோம் இல்லைன்னா வந்து வெயில் காலத்தெல்லாம் கெட்டு போக சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு துவரம் பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம்னா அதில் செய்கிற ரசமோ கூட்டோ சாம்பாரோ வந்து சீக்கிரம் வந்து கெடாது கோது மாவில் அரிசி மாவில் மைதா மாவில் அடிக்கடி வண்டுகள் விழுந்துடும் இந்த வண்டுகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பிரியாணி இலையை நம்ம சொறி வச்சுட்டோம்னா அதில் வந்து மண்டுகள் விழாது நம்ம முந்திரி பருப்புகளில் அடிக்கடி எறும்புகள் வந்து தாக்கும் இதை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு கிராம்பை போட்டு வச்சுட்டோம்னா அந்த முந்திரி பருப்பு டப்பாவும் சேஃபாக இருக்கும் எறும்புகளும் வந்து வராது உருளைக்கெழங்கு வேக வைப்போம் சில சமயம் அந்த தோல் வந்து எடுக்கவே வராது உருளைக்கெழங்கு நல்லா வேகணும் அப்படின்னா உருளைக்கெழங்கு நல்லா கட் செஞ்சுட்டு அதோடய மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த தோல் எடுக்க வந்துடும் முட்டை வேக வைக்கும்போதும் அதே போல் கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த ஓடு ஈஸியாக எடுக்க வரும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ